விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தற்போது இருக்கின்ற சாதகமற்ற இடமான மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்திற்கு ஓரளவிற்கு நன்மைகளை தரக்கூடிய நான்காம் இடத்திற்கு குரு பகவான் மாறுகிறார். சுபக்கிரகம் பொதுவாக கேந்திர இடத்துல நல்ல பலன்களை செய்யாது அப்படிங்கிறது ஒரு விதி. ஆயினும் குரு பகவான் பார்க்கும் இடத்திற்கு நல்ல பலனை தருவார் என்கின்றதன் அடிப்படையில் ஜீவனஸ்தானமான பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால வேலை தொழில் அமைப்புகளில் விருச்சிகராசிக்காரர்களுக்கு நிறைவான ஒரு பலனை தரப்போகிறார். அதை போலவே தாயாரின் பேரில் இதுவரைக்கும் கவலைகள் கொண்டிருந்தவர்கள், தாயார் மூலமான ஆதரவுகள் கிடைக்கணும்னு நினச்சிருந்து அது கிடைக்காதவர்கள், தாயாரிடம் கருத்து வேற்றுமை கொண்டிருந்தவர்கள் அனைவருக்குமே இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல விதமான பலனையும் ஒரு விதமான தீர்வுகள் சமாதான தீர்வுகளையும் கொடுக்கும். பங்காளி தகராறுகள் என்று சொல்லப்படக்கூடிய சித்தப்பா பெரியப்பா மக்கள், உடன் பிறந்தவர்களோட கசப்புணர்வுகள் கொண்டிருந்தவர்கள், தம்பி தங்கையுடன் முரண்பட்டவர்கள், அண்ணன் அக்காள்கள் எனக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருந்தவர்கள் அனைவருக்குமே ஒரு குடும்ப மேன்மையை, ஒரு நல்லதொரு கூட்டு குடும்ப நல்ல அமைப்பு, அனைத்து அமைப்புகளுக்கும் வந்து ஒரு விட்டு கொடுத்து போகின்ற ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய நல்ல குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்கும். பொதுவாகவே விருச்சிகராசிக்காரர்கள் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு ஏழரைச்சனையில் பட்ட அவஸ்தை இனிமேல் திரும்ப வரவே போகிறதில்ல. எத்தகைய நிலைமைகள் கிரகங்கள் மாறினால் கூட இன்னும் ஒரு 20 ஆண்டு காலத்திற்கு விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஒரு மேன்மையான காலகட்டம்தான் அமைந்திருக்கிறது கோட்சார ரீதியாக அப்படிங்கிறதான் உண்மை. ஏற்கனவே படுற கஷ்டத்தெல்லாம் பட்டாச்சு, இனிமேல் என்ன புது கஷ்டம் வந்துட போகுது அப்படிங்கிறதான் விருச்சிகராசிக்கு இன்றைக்கி நிலைமை. இது ஒரு 5 மாதங்களுக்கு மட்டுமே இந்த 4வது இடம் குரு பயிற்சி. இன்னும் 5 மாதங்களுக்கு பிறகு அடுத்த ஏப்ரல் மாதத்திலிருந்து 5வது இடத்திற்கு குரு பகவான் ஆட்சி பெறுகின்ற நிலைமைக்கு வந்துவிடப் போகிறார். அப்பொழுது விருச்சிகராசிக்காரர்களுக்கு அனைத்து அமைப்புகளிலும் மிகவும் ஏற்றமான ஒரு காலம் ஆரம்பிக்கிறது. ஆகவே இந்த இடைப்பட்ட இப்போதைய குரு பயிற்சி காலம் 5 மாத காலம் என்ன பண்ணணும்னா ஒரு அஸ்திவாரம் போடுகின்ற ஒரு வேலையை செய்யும். நாளை முதல் நன்றாக இருக்கப் போகிறீர்கள் அப்படிங்கிற போது இன்றைக்கு அதற்கான ஒரு அடிப்படை விஷயங்களை கொடுக்கும். ஒரு வேலைக்கு அனுப்புறது, ஒரு வேலையை அறிமுகப்படுத்துவது, ஒரு இன்னாரை அறிமுகப்படுத்துவது, ஒரு வாழ்க்கைக்கு நமக்கு தேவையான ஒருவரை வந்து ஏதேனும் ஒரு விதத்தில் ஒரு ஃபவுண்டேஷன் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஃபவுண்டேஷன் அமைப்புகள் இந்த 4 அல்லது 5 மாதங்கள் இருக்கும். இந்த 4வது இடத்து குரு பயிற்சியை பார்த்து அப்படி ஒன்றும் கலக்கப்படுற அளவுக்கு இங்கே விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஏற்கனவே இதை விட பெரிய பயிற்சியெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். அதனால் நம்மளை ஒன்றும் இந்த குரு பயிற்சி ஒன்றும் செஞ்சிடாது. சாதகமற்ற பலன்கள் உறுதியாக இருக்காது. ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு தன்மை, வீடு வாகன அமைப்புகளில் நல்ல இது, ஒரு பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கிறது, வீட்டை வந்து புதுப்பிச்சு இது பண்ணுறது, சிறிய வீட்டில் இருப்பவர்கள் பெரிய வீட்டிற்கு மாறுவது, வாடகை வீட்டில் இருப்பவர்கள் ஒத்திக்கு மாறுவது, அல்லது ஒரு சொந்த வீடு வாங்குவதற்கு கடனுக்காக அமைந்து ஒரு சொந்த வீடு வாங்குவது போன்ற 4வது இடத்தின் சுப பலன்கள் அனைத்தும் நடக்கக்கூடிய அமைப்பில் இந்த 5 மாத காலமும் அமைந்து அதற்கு பிறகு அடுத்த வருடம் 2022வது வருடம் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு உயர்வுகள் இருக்கப் போவதால் அதற்கான அஸ்திவார அமைப்புகளை சமூகத்தின் சமுதாயத்தின் அனைத்து அமைப்பு விருச்சிகராசிக்காரர்களுக்கும் வயதிற்கேற்ற வகையில் மிகப்பெரிய ஒரு அடிப்படைகளை செய்து கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக அமைந்திருக்கிறது இது. காலபுருஷ தத்துவப்படி 8வது ராசியான விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் 2021-2022 எப்படி இருக்குன்னு எளிமையான முறையில் பார்க்கலாம் நண்பர்களே. அப்போ இந்த ஸ்தான பலத்தை பார்க்கணுமா, பார்வை பலத்தை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இன்னமும் ஒரு சில குழப்பங்கள் இருக்குது. அன்பார்ந்த நேயர்கள் அத்தனை பேருக்கு சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து பார்வை பலத்தை வச்சு தான் நீங்கள் நிறைய பார்த்துக்கிறது நன்மையை கொடுக்கும். அப்போ அந்த வகையில் பார்க்கும் பொழுது பெண்களாக இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போ மாங்கல்யம் சம்பந்தமான விஷயங்களில் பிரச்சனை, கணவனுக்கு உடம்பு முடியலை, அதே மாதிரி கணவனை வந்து கல்யாணமே நடக்காமல் இருக்குது, டிவோர்ஸ் ஆகிடுத்து, மறுமணத்துக்காக பார்த்துட்டுருக்கேன் அப்படின்னு நாங்கள் சொல்லக்கூடிய பெண்களுக்கு இமீடியட்டான பாசிட்டிவான விஷயம் நடக்கும். ஆண்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் சம்பந்தமான பிரச்சனைகளில் நான் மாட்டின்ட்டேன், அது உடல் ரீதியான நோய்களில் பிரச்சனையாக இருந்துட்டுருக்கு, அப்போ நான் அது சரியாயிடுமா, அது வந்து சரியாயிடும், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். தொழில் ரீதியான அபிவிருத்திகள் வந்து நடக்கும். ஒரு வீடு கட்டி முடிச்சுட்டு இன்னொரு வீடு கட்டக்கூடிய அமைப்புகளும், அதே மாதிரி புதுசாக நிலம் வாங்கி வீடுகள் கட்டக்கூடிய அம்சங்களும் இப்போ உங்களுக்கு நடக்கப்போகுது. அதே போல் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வந்து கணவன் மனைவி விஷயங்களில் ஒரு 3வது மனிதரை வந்து உள்ளே விடாமல் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதே மாதிரி எதிர்பாலினத்தினரிடம் ரொம்ப ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக இந்த காலங்களில் இருந்துக்க வேண்டியது. அது ஆணாக இருந்தால் பெண்கள்கிட்ட ஜாக்கிரதையாக இருந்துக்கிறதும், பெண்களாக இருக்கிறவங்க ஆண்கள்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கிறதும், இது வந்து ரொம்ப கவனத்தோடு இருந்துக்கணும். ஏன்னா குடும்ப விஷயத்தில் அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க மூலமாக உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம். அதே போல் நீங்கள் நைட்டு வந்து படுக்கும் பொழுது நிம்மதியாக தூங்கிக்கிறதும், அதே மாதிரி அடிவயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வந்து மருத்துவத்தை போய் பார்த்துக்கிறதும், ஏன்னா இந்த டயத்துக்கு போனீங்கன்னா
உங்களுக்கு மருத்துவ ரீதியான சரியாயிடும். அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் அடிவயிறு சம்பந்தமாகவும் ஒரு தலசுத்தல் சம்பந்தமான விஷயங்களில் இருந்துட்டுருக்குன்னா அதை சரி செஞ்சுக்கிறதும், அதே மாதிரி கடன் அடைக்கக்கூடிய அளவுக்கு வருமானங்கள் வரும் அப்போ அந்த கடனை அடைச்சிக்கிறதும், அதே மாதிரி கால்குலேட்டிவ் ரிஸ்க்குன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம பணம் கொடுத்துட்டுருக்கோம், 100,000 ரூபா பணம் கொடுத்துட்ருக்கோம், வாடகையே கொடுத்துட்ருக்கோம். அப்போ அதே இதுக்கு நம்ம இன்னும் ஒரு 30,00,000 ரூபா செலவு பண்ணால் ஒரு சொந்த இடமே கிடச்சிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய லெவலில் ஒரு கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுத்து அது மூலமாக வெற்றிகள் காணக்கூடிய அம்சங்களும் இந்த தொழில் ரீதியாக இருக்கிறவங்களுக்கு வந்து யோகமாக மாறும். இந்த குரு பயிற்சி கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தன ரீதியான முன்னேற்றங்களும், தங்கத்தில் முதலீடு செய்கிறதும், அதே மாதிரி லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரெட்டிப்பு லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும், அதே மாதிரி இந்த ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வந்து நல்ல யோகம் கிடைக்கக்கூடிய தன்மைகளும், அதே மாதிரி உங்கள் மனைவி வழி வந்து உறவுகள்கிட்ட வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கிறதும், சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள், ஒருவேளை மாமா மச்சினன் உறவு, மச்சினன் மாமா உறவு, இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிறவங்க கவனத்தோடு இருந்துக்கிறதும், தாய் மாமன் உறவில் கவனத்தோடு இருந்துக்கிறதும், நல்லா இருக்கிறவங்களே வந்து சில நேரத்தில் இந்த மாதிரி காலங்களில் உறவுகளுக்குள்ள மனைவி வழியிலையும் சரி அம்மா வழியிலையும் சரி உறவுகள்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணிக்கிறதும், இந்த மாதிரி விஷயங்களில் கவனத்தோடு இருந்துக்கிறது வந்து விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அப்போ நான் வந்து பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் நல்லா இருக்குது, அப்போ அந்த பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களில் வந்து கார் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்து சில பேர் நினைக்கிறது ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கலாம். இன்னொருத்தவங்க வந்து தொழில் ரீதியாக முன்னேற்றம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சுய ஜாதகத்தையும் நீங்கள் போய் பார்த்துட்டு கார் வாங்கிறத விட தொழிலை தொடங்குவதன் மூலமாக அடுத்த வருஷம் வரக்கூடிய அமைப்புகளில் இன்னும் நல்லா இருக்கக்கூடிய தன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நான் சொல்லக்கூடிய அம்சங்கள் வந்து அக்டோபர் மாதம் நவம்பர் மாதத்துலேருந்து மிகப்பெரிய வளர்ச்சி, நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் 2022லலாம் இருக்கக்கூடிய தன்மைகள். இப்போ நீங்கள் தொழிலில் எடுத்து வைக்கும் பொழுது, கோச்சார ரீதியாக எடுத்து வைக்கும் பொழுது அடுத்த லெவல் முன்னேற்றங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒருவேளை உங்கள்கிட்ட எக்ஸிஸ்டிங் கார் இருக்குது, அதுக்கெல்லாம் தேவையில்லாத இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம்னு நினச்சிட்டிங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு முடிவாக இருக்கும். நண்பர்களே, வெளிநாடு சம்பந்தமான பயணங்கள் அனுகூலங்களை கொடுக்கும். குழந்தை பேர்கள் மூலமாக குடும்பத்தில் சந்தோஷங்கள் நிகழும். திருமணம் நடைபெறக்கூடிய அத்தனை அம்சங்களும் விருச்சிகராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சிகப்பு கலர் துணியை எடுத்து வச்சுக்கிறது, அதில் வந்து செவ்வாய்க்கிழமை கார்த்தால் உங்களால் முடிஞ்ச காசு 100 ரூபாயோ 500 ரூபாயோ எவ்வளோ முடியுமோ அதை தலையை 27 தடவை தலையை சுற்றிட்டு அந்த துணியில் போட்டுகிட்டே வர்றது, இதை திருச்செந்தூர் முருகனை மனசார நினச்சிட்டு போட்டுகிட்டே வரும்பொழுது நல்ல மாற்றங்கள் கிடச்சிரும். இது தாந்திரிக ரீதியான பிரயோகம். இது சேர்ந்த உடனே திருச்செந்தூர் கோயிலில் கொண்டு போய் சேர்த்துறது நல்ல பலனை கொடுக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது தென்திட்டைக்கு போயிட்டு சிவபெருமானுக்கு நல்லெண்ணெய் கொடுத்துட்டு வர்றது வந்து ஒரு நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும். தென்திட்டைங்கிறது தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது, அங்கே போயிட்டு வர்றதும், அதே போல் நரசிம்ம சுவாமியை வழிபட்டுட்டே வர்றதும், அந்த நரசிம்ம சுவாமியோட மந்திரம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணம் மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு வர்றதும், யோக நரசிம்மரையும் லக்ஷ்மி நரசிம்மரை நீங்கள் வழிபட்டுட்டே வர்றதும் ஒரு சிறந்த வழிபாடாக இருந்துகிட்டே இருக்கும் இந்த குரு பயிற்சி காலங்களில் விருச்சிகராசி அன்பர்களுக்கு. விருச்சிகராசி நண்பர்களுக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகக்கூடிய குரு உடம்பு சம்பந்த ரீதியில் சில பிரச்சனைகளும் கொடுப்பார், பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட ஏற்றத்தை கொடுப்பார். என்ன சார் ரெண்டுமே சொல்கிறீங்களா சார்? ஆமாம், 4ஆம் இடம் அப்படிங்கிறது உங்கள் உடம்புல உற்பத்தி ஆகக்கூடிய பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மரபணு சார்ந்த விஷயங்கள், ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள், இது எல்லாமே 4ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அதில் குரு வந்து உங்களுக்கு நிற்கிறார் அப்படின்னா நெஞ்சு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள், கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், இது ஒரு பக்கம். வீடு, வண்டி, வாகனம், சொத்து, டீச்சிங், பேங்கிங், ப்ரொடக்ஷன் சம்பந்தப்பட்ட லைனில் இருக்கக்கூடிய நபர்கள், இவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம், கடகட கடகடன் முன்னேற்றம். சில அவமானங்கள், அசிங்கங்கள், தேவையில்லாத இடத்துக்கு நம்ம போய் ஆஜராகக்கூடிய ஒரு வாய்ப்பு, மனக்கவலை, ஒரு கன்ஃபியூஷன், எது நடந்தாலுமே இனி திடீர்னுதான் நடக்கும், சில விஷயங்கள் ரகசியமாகவும் நடக்கும், இந்த மாதிரி பல விஷயங்கள் கலந்த கலவையாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கு, பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும், மனக்கவலை வேண்டாம், எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கப்படுது. திடீர் வாய்ப்புகள், செகண்ட் ஹேண்ட் உத்தியோகங்கள், 2ஆம் தொழில், செகண்ட் ஹேண்ட் வண்டி, வீடு, வாகனம், சொத்து, நகைகள் எல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள்,
பணம் வெளியே கொடுக்கறதுங்கிறது கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கணும். நீங்கள் பணம் வாங்கலாம், அதிக வட்டிக்கு பணம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு சொந்த பந்தங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஆனால் நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டுன்னு அப்புறம் புரிஞ்சுப்பாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, அம்மாவுடைய உடல் அலைகளில் கண்டிப்பாக அக்கறை தேவை. எல்லா விஷயத்துலையுமே ஒரு பக்குவப்பட்ட ஒரு உள்ளம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. இது நடக்கும்னு தெரிஞ்சுன்னா இதுதான் நடக்கும்னு முன்னாடியே நம்ம வந்து மனசில் போட்டு அது அப்ரூவல் வாங்கிக்கிற மாதிரி இருக்கணும். ஐயோ இப்படி நடந்துருச்சேன்னு அதை புலம்பின்னு இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. ரிச்சகராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் அப்படி தான் இருக்க போகிறது. ரிச்சகராசி நண்பர்கள், விசாக நட்சத்திரம் 4வது பாதத்துக்கு இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாமே நல்ல முன்னேற்றம் இருக்கும். நிறையா பேருக்கு பேங்கிங் சம்மந்தப்பட்ட தொழிலில், டீச்சிங் சம்மந்தப்பட்ட தொழிலில், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட தொழில், வீடு கண்டிப்பாக கட்டுவீங்க. குழந்தைகளுக்காக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. பணம் காசு சார்ந்ததில் நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். தொழில் வளம் உண்டு. பணப்புழக்கம் அதிகரிக்கும். திடமான பணம் வந்துட்டே இருக்கும் சொல்லலாம். ஸோ பண வரவு வந்துனாவே பாதி பிரச்சனை சால்வு. அடுத்த 6 மாதத்துக்கு பணத்தை மட்டும் கூறுவீங்க. எந்த விதமான பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், சர்ச்சைகளில் சிக்காமல் பார்த்துக்கணும். அவ்வளோதான். மிகப்பெரிய யோகமான காலகட்டங்களாக இருக்கும். விருச்சிகராசி நண்பர்களில் பிறந்திருக்கக்கூடிய அனுஷ நட்சத்திரத்துக்காரங்க ஒழுக்கத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். கெட்ட சக்திகள், தீய சக்திகள், கெட்ட சவகாசங்கள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மறைமுகமாக சில விஷயங்கள் நீங்கள் செய்கிறது உங்களுக்கு எதிர்வினை ஆட்டக்கூடிய வாய்ப்புகள். உடம்புல ஆஸ்துமா, அனிமிக் சார்ந்த அயர்ன் டெஃபிஷியன்சி ஆகக்கூடிய வாய்ப்புகள், கொலஸ்ட்ரால், பிபி ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் பார்த்துக்கணும். வீடு, வண்டி, வாகனம், இரும்பு சம்மந்தப்பட்ட வஸ்துக்கள் இதெல்லாம் யாரெல்லாம் டீல் பண்ணுறீங்களோ சூப்பராக இருக்கும். ஹேர் சலூன் வச்சுருக்கிறவங்க, மளிகை சாமான் கடை வச்சுருக்கக்கூடிய ஆட்கள், பல சரக்கு கடைன்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள், ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள், இவங்கெல்லாம் வந்து ரொம்ப யோகமான காலகட்டங்கள். ஸ்கிராப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல யோகம். அதிக வட்டிக்கு கடன் வாங்க வேண்டாம், பார்த்து இருந்துக்கிறது நன்மையை தரும். தொழில் கௌரவம் எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி உங்கள் டெம்பரை கண்ட்ரோல் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம். ரொம்ப கோபம் வரும், கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நன்மையை தரும். விருச்சிகராசி நண்பர்களில் கேட்டை நட்சத்திரத்துக்கான பலன்களை பார்ப்போம். எதாக இருந்தாலும் டாக்குமெண்டேஷனாக இருக்கிறது நன்மையை தரும். வீடு, சொத்து, வண்டி இந்த மாதிரி விஷயங்களுக்கான அக்ரிமெண்ட்டு, டாக்குமெண்டேஷன், லைசன்ஸு, ஆர்சி புக்கு, வீட்டு பத்திரம், இந்த மாதிரி விஷயங்களில் ஏதோ ஒரு குளறுபடி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு சில பேருக்கு ரொம்ப நாளாக வரல, இதெல்லாம் எங்கள் கைக்கே வந்து சேரலைங்கன்னா இந்த காலகட்டத்துக்கு கைக்கு வந்து சேரும். மனக்கவலை சுத்தமாக இருக்காது, தைரியமாக இருக்கலாம். பணப்புழக்கம் நல்லாயிருக்கும். வங்கிகளில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் வளம் உண்டு. எதிர்மறையாக நடக்கக்கூடிய விஷயங்களும் ஒரு சிலது உண்டது. ஜாகிரதையாக இருக்க நன்மை தரும். மாமாவுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மறையும். நரம்புகள் சார்ந்த பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அம்மாவுடைய உடல்நிலைகளில் அக்கறை கண்டிப்பாக தேவை. திருப்பதி வெங்கடாஜலபதி வழிபாடு செய்ய செய்ய இந்த ஒரு உருப்பெயர்ச்சி உங்களுக்கு அமோகமாக இருக்கும்.